இப்போ தான் எழுந்திரிச்சோம். ஜட்டிக்குள்ளே இப்போ தான் எழுந்திரிச்சிட்டு ரவுடி பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு தூக்கம் கூட போகலை. இதுக்கு மேலே தான் ஒவ்வொரு வேலையும் முடிச்சுட்டு ஒரு வளைகாப்புக்கு போக வேண்டியது இருக்குது. அப்புறம் கடைக்கு போக வேண்டியது இருக்குது. பார்க்கலாம். ரெண்டு பிள்ளை தான். நேற்று போட்ட மேக்கப், இப்போ போட்ட மேக்கப் இல்லை. அம்மே அம்மே, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஐயோ, ஹாய் ஹாய் சொல்லிட்டோம். சரி சரி, பாய். எப்பவும் போல் கடைக்கு வந்தாச்சு. என்னோட ஸ்டிச்சிங் பண்ணும்போது என்னோடய செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். அங்கே ஃபேன் இல்லை, அதனால் சைடில் ஒரு ஃபேன் ஓடுது. இது வந்து கிளாஸ் வரவங்களுக்கான மிஷின். நான் இந்த ஸ்டாண்ட் வந்து ஃபஸ்ட்லாம் என் மிஷின் பவர் மிஷின்லேயே போட்டு வீடியோஸ் எடுத்துகிட்ருந்தேன். அது ரொம்ப உதற ஆரம்பிச்சிருச்சு. அது வீடியோ கிளாரிட்டியே நல்லா இல்லை. அதனால் இந்த மிஷினில் போட்டு அந்த மிஷின் பக்கத்தில் எடுத்து வச்சு, என்கிட்ட ஸ்டாண்ட் எதுவும் இல்லை, டேபிள் மாதிரி எதுவும் இல்லை. அந்த ஸ்டூலும் நாங்கள் மிஷின் வாங்கும் போது வாங்கலை. அதனால் இந்த இதை வந்து ஒரு ஸ்டாண்டு அப்புறம் ஒரு டேபிள் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு நார்மல் பேசிக் டிசைன், சூப்பராக இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். தனியாகவே இதுக்கு வீடியோ போடுறேன். இந்த ப்ளவுஸ்க்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குதுங்க. இது வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர். இப்போ நான் கடை வச்சுருக்கிறது வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஒரு தள்ளி இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த சைடு எங்கள் கடை இருக்கும். ஆனால் எங்கள் ஊர்க்காரங்க எல்லாருமே என்னை தாண்டி தான் இப்போ எடப்பாடி மெயின் ஏரியாவுக்கு போகணும், அதில் தான் போவாங்க வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இது வந்து எங்கள் ஊரில் ஃபேமஸான வருஷம் ஒரு டைம் வர கோயில் ஃபங்க்ஷன். அதோடய விளாக் முடிஞ்சால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் கூட என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்கவே இல்லைங்க. அதுதாங்க எனக்கு இருக்கிறதுலே பெரும் கஷ்டம். எனக்கு ப்ளவுஸ்லாம் வருது தான், எனக்கு என்னால் தைக்க முடிகிற அளவுக்கு எனக்கு ப்ளவுஸ் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதுலேயும் இருந்தாலும் ஒரு மன வருத்தம் என்னென்னா, நம்ம ஊர், நம்ம பிறந்து வளர்ந்த ஊர், நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க, மாமச்சான் அப்புறம் பங்காளி வீடு மாமச்சன் வீடு எல்லாம் தெரிஞ்சவங்க. அம்மாவுக்கு நல்லா தெரியும், அப்பாவுக்கு நல்லா தெரியும், என்ன நல்லா அவங்களுக்கு தெரியும். எனக்கு கூட மேக்ஸிமம் யாரையும் எங்கள் ஊர்க்காரங்களை தெரியாது, அவங்க எல்லாத்துக்கும் என்னை நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்கிட்ட ப்ளவுஸே கொண்டு வரவே இல்லைங்க. ஃப்ரைடே ஃபங்க்ஷன், ஆனால் எனக்கு வந்து தேர்ஸ்டே தான் ப்ளவுஸே வருது. அன்னைக்கு கொடுத்து எனக்கு வந்து ஈவினிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு சிம்பிளான ப்ளவுஸ். அந்த பொண்ணு வந்து இதுக்கு முன்னாடி ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணதில்லை, காலேஜ் போயிட்டுருக்குறா. ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப குட்டியாக, ரொம்ப ஒல்லி இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அந்த பொண்ணுக்காக சரி அளவெடுத்து தைக்க சொன்னாங்க, அதுதான் நான் தைக்கிறேன். ஆனால் அவங்க பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு வந்து என்கிட்ட ஆல்ரெடி சுடிதார் ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து அவங்க சொல்லி என்கிட்ட கொண்டு வந்திருக்குறாங்க. இதுதாங்க எனக்கு இருக்கிறதுலே பெரிய மன வருத்தமே. யார் என்னன்னு தெரியாதவங்க கூட நமக்கு உதவி பண்ணிடுவாங்க. நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பாருங்களேன், நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க பாருங்களேன், கரெக்டாக டைம் பார்த்து காலை வாரி விடுவாங்க. உங்கள் லைஃப்பில் இது மாதிரி யாராவது இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. நான் ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்கிறேன், எல்லாருங்கிறத நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண வரல. ஒரு சிலர் நம்ம டெய்லர் நல்லாவே தெரியும், நம்ம கடைப்பக்கம் 1008 வேலையே வராங்க. இப்போ வெளியூர்லேயே இருக்கிறதா இருக்கட்டும், நம்ம கிட்டே ப்ளவுஸ் கொடுத்துட்டு இல்லை யார்த்தையாவது கொடுத்து விட்டு கூட இதை ஸ்டிச் பண்ணி வைக்க வை நந்தினி, நான் வாங்கிக்கிறேன், நான் வரும்போது வாங்கிக்கிறேன், இல்லை நீ பஸ்ஸில் கொடுத்து விட்டுரு, இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து என்னை நம்பாமல் வேறவங்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, எங்கடாவை பொழைச்சிருவா, எங்கடாவை நல்லாந்துருவா அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை நினைக்க. இப்போ அவங்ககிட்ட கொடுத்தாலும் அதே 250 ரூபா 300 ரூபா கொடுக்க தான் போகிறீங்க, என்கிட்ட கொடுத்தாலும் அதே அமௌண்ட் கொடுக்க தான் போகிறீங்க. அப்போ என்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லைல்ல, நான் பொழைச்சா கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டு போகிறேனே, இதில் என்னப்போ உங்களுக்கு பொறாம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அவங்க கொடுக்காட்டி ஓகே, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, அவங்க அப்படியே இருக்கட்டும். நமக்கு நம்மளை நம்பி வர கஸ்டமரை நம்பி நாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம். அன்றைக்கி ஒர்க் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஒர்க், நமக்கு இப்போ ரீசன்ட் டைமில் எமர்ஜென்சி ஒர்க் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்குது. ஒரு 2 காட்டன் ப்ளவுஸ், 2 சாரீ, அக்கா தங்கச்சிங்களுக்கு எந்த ஒரு டிசைன், நான் பைப்பிங்லாம் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லைங்க, எங்களுக்கு எந்த ஒரு டிசைனுமே வேணாம், எனக்கு நார்மலாக ப்ளவுஸ் தைச்சா போதும், நாட் மட்டும் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாட்க்கு நம்ம எப்பவும் வைக்கிற நார்மலான அந்த இது பூ வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறேன். வேணா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நைட் வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சு, அப்போ தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன்.
என் அமுப்பில் வந்தோடனே பாருங்கள், சேட்டை தான் நான் போயிட்டு இப்போ லைட் பண்ணோம். வீட்டுக்கு வந்தாவே ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு மட்டும்தாங்க தெரியும் எவ்வளோ பெரிய கஷ்டம். வீட்டுக்கு வந்தோடனே எல்லா வேலையும் செய்யணும், அது அப்படி அப்படியே இருக்கும். அதுக்குன்னு நீ சொல்லலாம், நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு நீ வேலைக்கு போகிற, வீட்லேயே இருக்கலாம்ல, அதான் அவங்க ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க, மாமனார் மாமியார் இது மாதிரிலாம் சம்பாதிப்பாங்களே, நீ வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணலாம்ல அப்படின்ட்டு. கடைங்கிறது என்னோட அடையாளம், எனக்காக வச்சு கொடுத்த கடை. நீ இதுவே நீ நல்லா வருவேன் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு என்னை நம்பி வச்சு கொடுத்தது. இதை இருக்க இருக்க நான் டெவலப் பண்ணுவோம்னாச்சும் அதை வந்து மூடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தினால தான் பாப்பாவை 5 மந்த்லேருந்து நான் கடைக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறேன். இப்போ பாப்பாவுக்கு 1 இயர் 4 மந்த் ஆகுது, துணியெல்லாம் அப்படியே துவைச்சி அப்படியே கிடக்குது. இன்றைக்கி துணி மடித்து வைக்கணும், பாப்பா வந்தோடனே சேட்டை தாங்க, செம்ம சேட்டை செம்ம ராவடி. எனக்கு வந்து இன்றைக்கி சமையல் செய்கிற ஒர்க் இல்லை, எனக்கு வந்து லைட்டாக வாயில் புண்ணு அப்புறம் வயிறில் அலர்ஜி அல்சர் மாதிரி வந்துருச்சு போல இருக்குது. அதனால் நான் வந்து தயிரில் தான் சாப்பிட போகிறேன். பாப்பா வந்தோடனே தூங்கிடுவாங்க, 8:30 தான் நான் வருவேன். வந்தோடனே அவங்க தூங்கிடுவாங்க, தூங்க வச்சுட்டு என்னோடய ஒரு சில ஒர்க்லாம் போய் பண்ணுவேன். வீடு கூட்டுறது, தயிர் வாங்கிட்டு வரணும், அப்புறம் பாப்பாவுக்கு பால் காய வச்சிகிட்ருக்குறேன், எனக்கும் காஃபி போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நைட் டைம் தாங்க நான் ரொம்ப ஃப்ரீயாக பொறுமையாக சாப்பிட்ற சாப்பாடு நைட் டைமில் தாங்க, அதனால் நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தாங்க தூங்குவேன். இதுக்கு மேலே ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 10 மணி இருக்கும், எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் இப்போ தான் காஃபி வச்சிகிட்ருக்குறேன், தயிர் சாப்பாடு தான். நாக்கெல்லாம் நிறைய புண்ணாயிடுச்சு, அப்போ உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மிஷினில் உட்காறோம், கடையும் அட்டை வீடும் அட்டை அப்படிங்கும் போது, அட்டை வீடுங்கும் போது அந்த சூடு வந்து அதிகமாக தாக்குது. அதனால் நான் கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி காலையிலேருந்தே யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு பழைய சாப்பாடு கரைச்சி பாட்டிலில் ஊற்றிட்டு போகணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு சுற்றி இப்படி தான் இருக்கும், அங்கே பக்கத்தில் ஒரு 2-3 வீடு, முன்னாடி காடு சைடில் ஒரு 2-3 வீடெலாம் இருக்கும். இப்போ வந்து பால் வந்து கொதிச்சிகிட்டு இருக்குது. என்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த விலாக் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடையிலேருந்து வந்து என்ன வேலை செய்வேன், செஞ்சுட்டு எப்போ தூங்குவேன், பாப்பாவை எப்போ தூங்க வைப்பேன் அப்படிங்கிறதான் உங்ககிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ ப்ராப்ளம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கடைக்கு போயிட்டு வந்துட்டு, இப்போ ஒரு ஒர்க்குக்கே போயிட்டு வந்தாலே 8:00 9:00 வந்துட்டு, அதுக்கு மேலே வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு, துணி துவைச்சிட்டு சமைச்சிட்டு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு, நம்ம சாப்பிட்டு தூங்குறதுக்கே 11:00 ஆயிரும். விடிஞ்சு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு திருப்பி ரெகுலர் ரொட்டீன் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போயிட்டுருக்குது லைஃபு. இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்குமே அது தோணுது, என்னடா இன்றைக்கி வண்டியில் வர வர தான் யோசிச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன், அதுக்கு முன்னாடியெலாம் பஸ்ஸில் போயிட்டு இல்லைனா யாரையாவது கூட்டிகிட்டு வர சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்ட் டைமில் வண்டியில் வந்துகிட்ருக்கிறேன். வண்டியில் வர வர எனக்கு என்ன ஒரு யோசனை தோணுச்சு அப்படின்னா, என்ன காலையில் எந்திரிச்சோன்னே கடைக்கு போகிறோம், ரிட்டன் வந்து வேலைலாம் செய்கிறோம், திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறோம், இப்படியே நம்ம லைஃப் போகுது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்லி நானே என்னை மனசை தேத்திக்கிறேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா நம்ம லைஃப் இப்படியே தான் இருக்கும், அதனால் நம்ம ஓடிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி என் மனசை நான் கொஞ்சம் தேத்திக்கிட்டேன். ஆனால் என் மைண்டில் ஒன்று இருக்குது, நம்ம கொஞ்சம் நல்லா ரீச் ஆன பிறகு, நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆன பிறகு யார் வீட்டுக்கு வந்தாலும் போய்க்கலாம், அதுக்கு முன்னாடி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. காஃபி அப்புறம் தயிர் சாப்பாடு ரெண்டும் ரெடியாக இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாசல்லாம் கூட்டி விட வேண்டியது இருக்குது. இப்போ கூட்டலாமா இல்லை மார்னிங் கூட்டலாமாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். துணி கம்பல்சரி இப்போ நம்ம மடித்து வச்சுட்டு தான் தூங்கி ஆகணும், சாப்பிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு தூங்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே பால் பொங்குது. இப்போ வந்து பாப்பாவுக்கு பால் காய வச்சிட்ருக்குறேன், பாப்பாவுக்கு பால் காய வச்சுட்டு நம்ம போய் சாப்பிட்லாம். பசிக்குது, காலையில் சாப்பிட்டது, இன்றைக்கி வந்து காலையிலேயும் சாப்பிடல, டீ பச்சி அப்புறம் முறுக்கு இது மாதிரியே சாப்பிட்டுட்டு என்னோடய டேவே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரீசன்ட் டைமில் எனக்கு வாயெல்லாம் புண்ணாகிறது, ஹீட்டு எனக்கு சேரலை. சரி நம்ம உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ உடம்பு பார்த்துக்காம கடைசியில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் 500 கொடுக்க வேண்டியதான். அதனால் நம்ம உடம்பு பார்த்துக்கலாம். நிறைய பிம்பிள்ஸ்லாம் வருது, ஏன் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ என் ஃபேஸ் முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாக ஹீட்டுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் நல்லா தான் தலைக்கு எண்ணெய் வைக்கிறேன், நல்லா தான் குளிக்கிறேன், முடியலடா சாமி எனக்கு. நாக்கெல்லாம் வலிக்குது, புண்ணு எப்படின்னா கொப்பளம் வந்துருச்சு போல இருக்குது, வாய்ப்புண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சூட்டுக்கு வந்து, அதெல்லாம் புண்ணாகி போச்சு. தயிர் சாப்பிட்டு அந்த புண்ணையாவது ஆற்றலாம்.
அவள் தான் பாப்பாவோட பாலை எடுத்துகிட்டு போய் நான் ரூமில் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம தூங்கும் போது எந்திரிச்சு வந்து அவள் அழுகும் போது கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் எப்போவுமே வீட்டுக்குள்ளார பால் ரூமில் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேன். தயிர், அப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முறுக்கு அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் உப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். டாடா பை பை, சி யூ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லாக.